செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை இரண்டாம் தேதி சர்வரி ஆண்டு ஐப்பசி 17 நாள் கிருத்திகை. இன்றைக்கு முருகன் வழிபாடு செய்வது உத்தமம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகுகாலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் சந்திரன் ராகு, கன்னியில் சுக்கிரன் புதன், துலாத்தில் சூரியன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் குரு சனி, மீனத்தில் செவ்வாய். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, வியாபாரத்தில் நண்பர்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பிள்ளைகளுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். வேலையில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். ரிஷபராசி அன்பர்களே, நண்பர்களுடன் கேளிக்கையில் ஈடுபட்டு மனமகிழ்வீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். உறவினர்களின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மற்றவர்களுக்கு உதவும் போது சிந்தித்து செயல்படவும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். மிதுன ராசி அன்பர்களே, தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். உத்தியோகம் சம்பந்தமாக மேற்கொள்ளும் பயணங்கள் அனுகூலமாக இருக்கும். மனதில் புதுவிதமான உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் பொறுமையுடன் இருந்தால் வெற்றிகரமாக நிறைவடையும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். கடகராசி அன்பர்களே, தொழில் சம்பந்தமான புதிய திட்டங்கள் நிறைவேறும். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள். திருமண முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் மலரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 1. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் விலகும். இந்த தடைகள் விலகணும் அப்படின்னா, குறிப்பாக இந்த 12 ராசிக்காரர்களும் இந்த சென்னையில் இருக்கிறவங்க, சார் நான் எங்கே சார் போகிறது, தடைகள் விலகணும், இந்த கொரோனா டைமில் எங்களுக்கு நல்லது நடக்கணும் சார், அதுக்கு ஏதாவது ஒரு கோயில் சொல்லுங்கள் அப்படின்னா, சென்னையில் தடைகள் விலக்கக்கூடிய பக்த ஆஞ்சநேய சுவாமி நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில்தான். அது சமீப காலத்தில் 90களில் 80கள் வாக்கில் முடிவு பண்ணி 90களில் திறக்கப்பட்ட ஒரு கோயிலாக இருந்தால் கூட, ஒரே கல்லால் ஆன ஆஞ்சநேயர், மிகவும் பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர். அவர் கேட்டதை கொடுப்பார். அதனால் மிக பர்ஃபெக்ட். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது நேர்மையாக இருந்தால் உடனே உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணக்கூடியவர். உங்களுக்கு வாரி அற்புதங்களை நல்லவைகளை அளிக்கக்கூடியவர் ஸ்ரீ வீரபக்த ஆஞ்சநேயர் நங்கநல்லூர். சென்று வாருங்கள். சிம்மராசி அன்பர்களே, தந்தை வழி உறவுகளால் ஆதரவான சூழல் அமையும். கவலைகள் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்க பெறுவீர்கள். சுபகாரியம் தொடர்பான செயல்பாடுகள் ஈடேறும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். கன்னியாராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும். வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும். மற்றவர்களிடம் உரையாடும் போது வார்த்தைகளில் கவனம் வேண்டும்.
செய்யும் முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் காலதாமதமாகும். இயந்திரம் தொடர்பான பணிகளில் விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 4 உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் காலதாமதமாகும். துலாம் ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் உயரதிகாரிகளின் உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளின் விருப்பங்கள் நிறைவேறும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பேச்சுக்களில் அனுபவ அறிவு மேம்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5 சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். விருச்சிகராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கடன் தொடர்பான இன்னல்கள் குறையும். மனதில் ஒருவிதமான மந்தமான சூழ்நிலை காணப்படும். குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களிடத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 9 விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தமான நாள். தனுசு ராசி அன்பர்களே, நண்பர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். குடும்ப உறுப்பினரிடம் அனுசரித்து செல்வது நல்லது. வெளியூர் தொடர்பான பயணங்கள் ஈடேறும். உயர் அதிகாரிகளிடத்தில் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். வாரிசுகளின் மூலம் சுபவிரயம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் ஈடேறும். மகர ராசி அன்பர்களே, பொருள் வரவுகளின் மூலம் வங்கி சேமிப்புகள் உயரும். குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனதிற்கு பிடித்த ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். பயணங்களின் மூலம் ஆதாயம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 7 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை மேம்படும். பணிபுரியும் இடத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பேச்சுகளில் நிதானம் வேண்டும். சுயதொழில் சம்பந்தமான முயற்சிகள் ஈடேறும். மனதில் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 1 அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை மேம்படும். மீனராசி அன்பர்களே, எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தந்தை வழி உறவினர்களின் மூலம் பொருள் வரவு மேம்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான நாள். வணக்கம். 2 தேதி சர்வரி ஆண்டு ஐ